வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி 140 கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படின்ற இந்த யூனிட்லேருந்து தான் 140 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 6 யூனிட்டுக்கு உண்டான 140 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டிருக்கிறேன், சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க கீ டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டோட்டலாக வந்து ஒரு 43 கொஸ்டின்ஸ் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நான் திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன்னு, சரிங்களா? வாங்க முதல் கொஸ்டின் பார்க்கலாம். தனிநபர் முதல் சத்தியாகிரகம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. வினோபா பாவே, சரிங்களா? தனிநபர் முதல் சத்தியாகிரகம், அதாவது தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முதல் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. வினோபா பாவே எப்போ அப்படின்னு 1940 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் யாருடைய ஆசைக்கணுங்க இறங்குவார் அப்படின்னா, காந்தியடிகள் சப்போர்ட் பண்ணி தான் இவர் வினோபா பாவை வந்து இந்த தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு ஈடுபடுவார், சரிங்களா? நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், ஆகஸ்ட் நன்கொடை அறிவித்தவர் யார் அப்படின்னா லின் லித்கோ. ஆகஸ்ட் நன்கொடையை அறிவித்தவர் வந்து லின் லித்கோ. இது பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1940 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, சரிங்களா? ஆகஸ்ட் நன்கொடை அறிவித்தவர் லின் லித்கோ. நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். ஆக்சுவலாக நான் போன வீடியோலேயே நான் சொன்னேன், 1939 போல் என்ன நடக்கும் அப்படின்னா 11 மாகாணங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி என்ன ஆகுது, அதாவது சாரி 11 மாகாணம், அதில் 7 மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும், ஒரு மாகாணத்தில் இந்த முஸ்லீம் லீக் வெற்றி பெறும். ஸோ மொத்தம் 8 சேர்த்து இவங்க ஆட்சி அமைப்பாங்க, சரிங்களா? அவ்வாறு இருந்த போதிலும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியர்களை, அதாவது இங்கே யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ இங்கே காங்கிரஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை 2ஆம் உலகப் போரில் உட்புகுத்துவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 1937 சிஎம் ஆகுன காங்கிரஸ், அதாவது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி, இவங்களாம் 1939 ராஜினாமா பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ காங்கிரஸ் வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து ஒரு நபரை நியமனம் செய்வார், சரிங்களா? ஐ திங்க் பட்டாபீச தரமணிகர், சரிங்களா? ஸோ அவர் வந்து நியமனம் செய்வார். பட் ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து யார் நிற்பாங்க, சுபாஷ் சந்திரபோஸ் நிற்பார், சரிங்களா? ஸோ அதில் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து வெற்றி பெற்றுவார். பட் ஆனால் காந்தியடிகள் வந்து அவரை நியமனம் பண்ண அந்த வேட்பாளர் வந்து தோத்ததன் காரணமாக சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார் காந்தியடிகள். ஆகையினால் சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுவார்னா, இது மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரச்சனை தேவையே இல்லை, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காங்கிரஸ் விட்டு 1939 ஒதுங்கி போயிட்டு 1939 ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ற ஒரு புதிய கட்சியை தோற்றுவிப்பார், சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு யார் சார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துராமலிங்க தேவர், சரிங்களா? அதே மாதிரி கார்த்திக்னா இப்போ இருக்கிறார் இல்லையா, அவர் கிடையாது, நவரச நாயகன், சரிங்களா? ஸோ ஓல்ட் டாக்டர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓல்ட் டாக்டர், சரிங்களா? ஸோ அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4வது, எந்த ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் தன்னை காங்கிரஸில் இருந்து முழுவதுமாக விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு 1939. அதுக்கு மெயின் ரீசன் சொல்லணும் அப்படின்னா காந்தியடிகள் தான் சொல்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் 5வது பாருங்கள். டேஸ் என்பவர் மட்டும் நேச நாடுகளுக்கு ஒத்துழைக்காமல் அச்சு நாடுகளுக்கு ஆதரித்தார். இங்கே பாருங்கள் இவருடைய சுபாவம் எப்படி இருக்குது பாருங்கள். யார், அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நேச நாடுகள், அதாவது 2ஆம் உலகப் போரில் எப்படி சொல்கிறது, ஸோ ஒரு குறிப்பிட்ட நாடு 2 பிரிவாக பிரிஞ்சு ஃபஸ்ட்டில் வந்து அவங்க இப்போ 1ஆம் உலகப் போரில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்கமாக நின்று சண்டை போடுவாங்க, 2ஆம் உலகப் போரில் அதுக்கு அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும், சரிங்களா? அப்படி இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேச நாடுகளுக்கு ஒத்துழைக்காமல் அச்சு நாடுகள், அச்சு நாடுகள்னால் ஜெர்மனு, ஜப்பானு, சரிங்களா? ஸோ சிங்கப்பூர், ஸோ இவங்களா கூடலாம் போயிட்டு இதெல்லாம் வந்து அச்சு நாடுகள், சரிங்களா? ஸோ அவங்களா கூட போயிட்டு உறவு மேற்கொள்வார், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பார். யார், சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அவர் என்ன பண்ணுவார், ஸோ தற்காலிக அரசாங்கத்து ஒன்று எங்கே சிங்கப்பூரில் நிறுவார் சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா. அதோடு மட்டும் இல்லாமல் ஸோ பின்னாடி வரும் அந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குவாங்க சரிங்களா. ஸோ இரண்டாம் உலக போரில் கைதியாக கொண்டு செல்லப்பட்ட எங்கே ஜப்பானு சரிங்களா, ஸோ ஜெர்மனி இங்கே போன அந்த இந்தியர்கள் எல்லாரையும் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, இராணுவத்தை உருவாக்குவாருங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அவருடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் அவர் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேருக்கு சுபாஷ் சந்திர போஸ்னால் ரொம்ப வந்து பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். செய் அல்லது செத்து மடி யாருடைய முழக்கம் அப்படின்னா காந்தியடிகள். செய் அல்லது செத்து மடி யாருடைய முழக்கம் அப்படின்னா காந்தியடிகள். ஏழாவது, கிறிஸ்துது குழு இந்தியா வந்த ஆண்டு 1942. கிறிஸ்துது குழு இந்தியா வந்த ஆண்டு 1942. எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், நேதாஜி ஜெர்மனியிலிருந்து எதன் வாயிலாக இந்திய மக்களை தொடர்பு கொண்டார் அப்படின்றாங்க, ஆசாத் இந்த் அப்படின்ற ரேடியோ சரிங்களா. நேதாஜி ஜெர்மனியிலிருந்து எதன் வாயிலாக இந்திய மக்களை தொடர்பு கொண்டார் அப்படின்னா ஆசாத் இந்த் சரிங்களா. ஸோ அப்படின்ற ரேடியோவின் வாயிலாக தான் வந்து அவர் தொடர்பு கொள்வார். நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்கள், ரகசிய வானொலிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா சரிங்களா. ரகசிய வானொலிக்கு உத்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா உஷா மேத்தா. இவங்க என்ன அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் சப்போர்ட்டாக இவங்களுக்கு இருப்பாங்க சரிங்களா. ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமலே இவங்க ரகசிய வானொலிக்கு வந்து வித்திட்டுவாங்க யார் அப்படின்னா உஷா மேத்தா ஆல்ரெடி சரிங்களா. நெக்ஸ்ட் பத்தாவது க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவத்தை பலப்படுத்தியவர் யார் அப்படின்னா மோகன் சிங். எவ்வளோ சூப்பரான க்வெஸ்சன் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்தை பலப்படுத்தியவர் யார் அப்படின்னா மோகன் சிங். பதினொன்றாவது, ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் லட்சுமி அப்படின்றவங்க, நம்ம சென்னையை சார்ந்தவங்க தான் சரிங்களா. ராணி ஜான்சி, அது ஜான்சின்னு வரணும் சரிங்களா. ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் லட்சுமி, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க சென்னை. நெக்ஸ்ட்டு பன்னிரெண்டாவது பாருங்கள், ராயல் இந்திய கடற்படையின் போர்க்கப்பலில் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என எழுதியவர் யார் அப்படின்னா, ஸோ பிசி தத் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராயல் இந்திய கப்பற்படையில் வந்து அந்த போர்க்கப்பலில் வந்து பக்கவாட்டில் இந்த சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பார், வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படி அவ்வாறு எழுதுனது யார் அப்படின்னா பிசி தத். முக்கியமான க்வெஸ்சனுங்க இது எல்லாம் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பதிமூன்றாவது, காந்தியடிகளை தேச தந்தையே என்று முதன் முதலில் அழைத்தவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் சரிங்களா. எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் பாருங்கள் அவர் சுபாஷ் சந்திர போஸுக்கு. வெறுத்தவர் யார், காந்தியடிகள் தான் சுபாஷ் சந்திர போஸ் வெறுத்தார். பட் ஆனால் அவரையே இவர் என்னன்னு சொல்கிறாரு, காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே, இந்திய தேசத்தின் தந்தையே என்று முதன் முதலில் அழைத்தவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். பதினாலாவது, ராயல் இந்திய கப்பற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ராயல் இந்திய கப்பற்படையின் கழகத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். பதினைந்தாவது, சிஆர் ஃபார்முலா சரிங்களா, ராஜாஜி திட்டம் அதாவது முன்மொழிந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1944 ஏப்ரல் மாதம். முக்கியமான க்வெஸ்சன், சிஆர் ஃபார்முலா அதாவது சி ராஜாஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ சிஆர் ஃபார்முலா ராஜாஜி திட்டம் முதன் முதலில் முன்மொழிந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1944 ஏப்ரல் மாதம். பதினாறாவது, வேவல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1945 எங்கே அப்படின்னா சிம்லா மாநாட்டில் சரிங்களா. வேவல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1945 எங்கே அப்படின்னா சிம்லா மாநாடு. மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1946 மவுண்ட் பேட்டன் திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1946 நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்கள், நேருவின் தலைமையில் இடைக்கால அரசை நிறுவ அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1946 ஆகஸ்ட் மாதம் போல் ஒரு இடைக்கால அரசு வந்து நிறுவலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆங்கிலேயர்கிட்ட இருந்து. ஸோ இதை இந்த கொஸ்டின் பாருங்களாம், 15-18 வரைக்கும் பாருங்கள் அந்த நாலு கொஸ்டின். ராஜாஜி திட்டம் 1944, பேவல் திட்டம் 1945, மவுண்ட் பேட்டன் திட்டம் 1946, நேருவின் இடைக்கால அரசாங்கம் 1946 சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது பாருங்கள், நேரடி நடவடிக்கை நாளாக இஸ்லாமியர்கள் அரைக்கூவல் விடுத்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1946
ஆகஸ்ட் 16 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இடைக்கால அரசாங்கம் எப்போ நிறுவுகிறாங்க? அதே ஆகஸ்ட் மாதம் 1946 நிறுவுகிறாங்க. நேரடி நடவடிக்கைகளால் இஸ்லாமியர்கள் அரைக்கோள் விடுத்திருந்து அதே 1946 ஆகஸ்ட் அதே மாதம் தான், ஆனால் டேட் வேறு சரிங்களா. ஆகஸ்ட் 16 ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இந்த நேரடி நடவடிக்கை நாள் சரிங்களா. 1946 ஆகஸ்ட் 16 சரிங்களா. நெக்ஸ்ட்டு 20வது க்வெஸ்சன், டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிகமாக எங்கு தங்க வைக்கப்பட்டனர் அப்படின்னா, புறநகிலா பழைய கோட்டையில் தங்க வைக்கப்பட்டனர் சரிங்களா. டெல்லியில் வீடுகளை இழந்த இஸ்லாமியர்கள் தற்காலிகமாக எங்கு தங்க வைக்கப்பட்டனர் அப்படின்னா, பூரணகிலா பழைய கோட்டை. 21வது, நேருவும் மற்ற 11 நபர்களும் இடைக்கால அரசு உருவாக்க பதவி அதாவது உருவாக்கி பதவியேற்ற ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் மாதம் 2 சரிங்களா. 1946 செப்டம்பர் 2 நேருவும் மற்ற 11 நபர்களும் இடைக்கால அரசு உருவாக்கி பதவியேற்ற ஆண்டு 1946 செப்டம்பர் 2. ஸோ இடைக்கால அரசாங்கம் எப்போ நிறுவுகிறாங்க? 1946 ஆகஸ்டில் அந்த அறிவிப்பு வருது சரிங்களா. ஸோ இஸ்லாமியர்கள் நேரடி நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 16 1946 கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து, நேருவும் மற்ற 11 நபர்களும் இடைக்கால அரசு உருவாக்கி பதவியேற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 1946 பதவியேற்றுக்கிறாங்க. இடைக்கால அமைச்சரவை எப்போது மறுசீரமைக்கப்பட்டதுன்னா செப்டம்பர் உடனே அக்டோபர் மாதம் 26 வந்து மறுசீரமைக்கப்பட்டது சரிங்களா. 1946 அக்டோபர் மாதம் 26 மறுசீரமைக்கப்பட்டது. இது கரெக்டாக வீடியோ வந்து அப்படியே எப்படி சொல்கிறது கரெக்டாக லைனாக பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அது தெளிவாக புரியும் சரிங்களா. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ராஜாஜி திட்டம் 1944, வேவல் திட்டம் 1945, மவுண்ட் பேட்டன் 1946, நேரு இடைக்கால அரசாங்கம் 1946 ஆகஸ்ட் மாதம் சரிங்களா. ஸோ பதவியேற்றுக்கிறது வந்து செப்டம்பர் 2 1946, மறுசீரமைப்பு வந்து 1946 அக்டோபர் மாதம் 26. எல்லாமே முக்கியமான க்வெஸ்சன் நச்சுன்னு இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் 23வது, இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா கோவிந்த் பல்லப்பந்த். ரொம்ப 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 முக்கியமான க்வெஸ்சன். இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப்பந்த். என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தானோ இந்தியாவும் பிரிக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை இவர் தான் ஃபஸ்ட்டு முன்மொழிகிறார் சரிங்களா. தனிநபர் சத்தியாகிரகம் எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் இதை பார்த்தா அக்டோபர் 17 1940. ஓகே நெக்ஸ்ட்டு, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி இயக்கத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா உஷா மேத்தா சரிங்களா. பம்பாயில் ரகசிய வானொலியை நடத்தியவர் வந்து உஷா மேத்தா. நெக்ஸ்ட்டு 26வது பாருங்களேன், பொறுத்துக்க இந்து முஸ்லீம் கலவரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லின்லித்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ சாரி இருங்களேன் ஒரே நிமிஷம், இங்கேயோ மிஸ் ஆகுது. ஓகே கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறோம். இந்து முஸ்லீம் கலவரம் வந்து லின்லித்கோ பிறப்பு. ஆகஸ்ட் கொடை வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகாலியில் நடக்கும். பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப்பந்து. இந்திய தேசிய ராணுவம் வந்து மோகன் சிங். அழகாக புரிஞ்சிச்சு. 3-4-2-1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா. இல்லை, இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மாற்றங்கள் வருகிறது. இந்து முஸ்லீம் கலவரம் நவகாலி சரிங்களா, இது எடுத்துக்கணும். இதுதான் ஒன்று சரிங்களா. ஆகஸ்ட் நன்கொடை லிந்துக்கு ஆகஸ்ட் 8 போல் தருவாங்க. இது 2. இந்திய தேசிய ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த் பல்லப்பந்த் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா 4. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா கோவிந்த் பல்லப்பந்த். இந்திய தேசிய ராணுவம் வந்து மோகன் சிங் சரிங்களா. அப்போது ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து 4 வரும், இது 3, இது 2, இது 1 சரிங்களா. அப்போ இது தவறு சரிங்களா. அப்போது இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, நாலு 2 3 1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இன்னொரு முறை பொறுத்திரும் பாருங்கள். இந்து முஸ்லீம் கலவரம் நவகாலையில் நடக்கும். ஆகஸ்ட் கொடை வந்து பார்த்தீங்கன்னா லின்லித்கோ. பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து கோவிந்த் பல்லப்பந்த். மேலே க்வெஸ்சன் அதான் பார்த்தோம். இந்திய தேசிய ராணுவம் வந்து மோகன் சிங் சரிங்களா. அப்போது
இது வந்து நாலு, இது மூணு, இது ரெண்டு, இது ஒன்று அப்படின்னு வரும். சரிங்களா, நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 27வது, கிறிஸ்துது குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியா வருகை தந்தனா? லீலத்கோ. இப்போ 1942 வந்ததுன்னு பற்றியும். சரிங்களா, கிறிஸ்துது குழு யாருடைய ஆட்சி காலத்தின் போது இந்தியா வந்தனா? லீலத்கோ பிரபு. நெக்ஸ்ட் 28வது பாருங்கள், அமெரிக்க குடியரசு தலைவர் யார் அப்படின்னா? எஃப்டி ரூஸ்வெல்ட். சரிங்களா, எஃப்டி ரூஸ்வெல்ட் அமெரிக்க குடியரசு தலைவர். சீன குடியரசு தலைவர் யார் அப்படின்னு கேட்டனா, அந்த பேர் பாருங்களேன், ஷியாங் கே ஷாக். சரிங்களா, ஷியாங் கே ஷாக் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சீன குடியரசு தலைவர். பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, லின்ஸ்டன் சர்ச்சில். சரிங்களா, அவர் தான் வந்து பிரிட்டிஷ் பிரதமர். ஜப்பான் பிரதமர் வந்து டோஜா. சரிங்களா, அப்போது 4-3-2-1 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். சரிங்களா, இதெல்லாம் பொறுத்துகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 29வது, சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு? 1939. மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் அப்படின்னா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம். நெக்ஸ்ட்டு 31வது, இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க? ஜவஹர்லால் நேரு. இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் கழிச்சு அவர் அந்த கருப்பு சட்டை போட்டு, சரிங்களா, கோட் ஷூட்டு போட்டு அவர் வந்து போய் வாதாடுவாராம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 32வது, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா? லின்லித்கோ. பாவம், இந்த லின்லித்கோ பேர் ரொம்ப அடிப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் 33வது பாருங்க, இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னா? ஜப்பான். பாருங்க, அதுக்கு தான் ஜவஹர்லால் சாரி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, ஜப்பான், சிங்கப்பூர், ஜெர்மனி இது மாதிரி அச்சு நாடுகளுக்கிட்ட போய் இவர் ஆதரவு கேட்குறாரு. சரிங்களா, அச்சு நாடுகள்னால் இந்தியாவுக்கு அவங்களுக்கு எதனா கொடுப்பாங்க பிரச்சனையா? நான் கிடையாது, ஆங்கிலேயர்களுக்கு அவங்கெல்லாம் வந்து ஆப்போசிட் நாடு. சரிங்களா, ஆகையினால்தான் வந்து ஆங்கிலேயர் பேஸ் பண்ணி தான் இங்கே அச்சு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு அச்சு நாடுனா என்னென்னா அச்சுறுத்தக்கூடிய நாடுகள், எதிரணி. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு 34வது, இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவு டேஷ் என்று அழைக்கப்படுதுன்னா? ஜான்சி ராணி படைப்பிரிவு. சரிங்களா, யார் இதுக்கு தலைமையேற்று வழிநடத்துனா? லட்சுமி அப்படின்றவங்க, சென்னையை சார்ந்தவர். நெக்ஸ்ட் 35வது பாருங்க, கூற்று, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை. காரணம், அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றுது. ஆமாம், கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் 35வது பாருங்க, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கே ஏற்படுத்தினார்? சிங்கப்பூர். ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார்னா? சிங்கப்பூர். 37வது, இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றதுன்னா? செங்கோட்டை, புதுடெல்லியில். அதாவது இதில் தான் யார் வாதாடுறது? ஜவஹர்லால் நேரு போயிட்டு வாதாடுவார். சரிங்களா, இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது அப்படின்னா? செங்கோட்டை, புதுடெல்லியில். நெக்ஸ்ட் 38வது பாருங்கள், 1945 சிம்லா மாநாட்டை கூட்டி அரசு பிரதிநிதி யார்னா? வேவல் பிரபு. நம்ம இதை பொறுத்தோம், அதாவது வேவல் திட்டம் எப்போ? 1945 தானே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இடைக்கால 1946 இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா? ஜவஹர்லால் நேரு. நம்ம மேலே பார்த்தது இதெல்லாம் புக் பேக் குவஸ்டின். சரிங்களா, எல்லாமே கீழே இருக்குது. சரிங்களா, ஸோ திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நல்லது தான். நெக்ஸ்ட் 40வது பாருங்கள், சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்ய அப்படின்றாங்க. இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் 1940, ராயல் இந்திய கப்பற்படை கழகம் 1946 பிப்ரவரி 18. சரிங்களா, இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை வந்து அதுவே 1946 பிப்ரவரி மாதம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி திட்டம் 1944. சரிங்க, அப்போது இந்திய தேசிய இராணுவம் வந்து ஃபஸ்ட்டு. சரிங்களா, அதான் ஏன்னா 1940 இது. சரிங்களா, இது ஒன்று இருக்குது, ஒன்றே தான் வருது. இது ரெண்டு, ஏன்னா இது வந்து 1944 ஏப்ரல் ராஜாஜி திட்டம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் வருது. சரிங்களா, இது வந்து மூணு,
இது வந்து நாலு சரிங்களா. அப்போ ஒன்று நாலு மூணு ரெண்டு அப்படின்றது தான் சரியான காலவரிசை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சரியான காலவரிசைப்படுத்துக அப்படின்றாங்க. திரும்ப 41வது, இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை. மேலே கேட்ட கொஸ்டின் அப்படியே கீழே திரும்ப அதே தான் கேட்டு வச்சுருக்கோம். 1946 பிப்ரவரி மாதம் நேரடி நடவடிக்கையினால். 1946 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நேரடி நடவடிக்கைனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கோயில் நுழைவினால், நேரடி நடவடிக்கையினால், ஆகஸ்ட் நன்கொடை, தனிநபர் சத்தியாகிரகம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. ஸோ நேரடி நடவடிக்கைனால் 1946 ஆகஸ்ட் 16, ஆகஸ்ட் கொடை வந்து பார்த்தோன்னா 1940 ஆகஸ்ட் 8 சரிங்களா. நெக்ஸ்ட்டு தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1940 அக்டோபர் 17 சரிங்களா. அப்போது நல்லா பாருங்கள், இந்திய தேசிய இராணுவம் 1946 பிப்ரவரி மாதம் சரிங்களா, நேரடி நடவடிக்கைகள் 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் நன்கொடை 1940 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. அப்போது மூணு தான் வந்து ஒன்றா வரும் காலவரிசை பிரகாரம் சரிங்களா. தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் சரிங்களா 17, இது ரெண்டு. நெக்ஸ்ட் வந்து ஒன்று அதாவது பிப்ரவரி மாதம் இது, இது ஒன்று, இது வந்து ஆகஸ்ட் மாதம். ஸோ சாரி, இது வந்து மூணு, இது வந்து நாலு சரிங்களா. அப்போது 3 4 1 2 அப்படின்றதான் சரியான ஆன்சர் சரிங்களா. 3 4 1 2 அப்படின்றதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 42வது, இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரபு, அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளமண்ட் அட்லி. ரொம்ப நல்ல மனுஷன் அவர் சரிங்களா. 42வதுல இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா கிளமண்ட் அட்லி. 43வது கடைசி கொஸ்டின், பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அப்படின்னா ஜூன் மாதம் 1948 சரிங்களா. ஜூன் மாதம் 1948க்குள்ளே நாங்கள் இந்தியாவை விட்டு போயிடுறோம் பிரிட்டனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இடையில் வந்து ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும். நம்ம அதாவது நேரு சரிங்களா, நேரு மாமா சரிங்களா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா லிட்டன் பிரபுடைய ஒய்ஃபாக கூட சம்திங் எதுவோ சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி ஏதோ சம்திங் ராங் வேல இருந்ததுனால அதை பார்த்த மவுண்ட் பேட்டன் தான் குத்துட்டு போயிடுது சரிங்களா. லிட்டன் இல்லை மவுண்ட் பேட்டன், மவுண்ட் பேட்டனுடைய ஒய்ஃபாக கூட எதுவோ லவ் இருந்த மாதிரியும். ஆகையினால வந்து அவர் எப்பா என் பொண்டாட்டி விட்டால் போதுண்டா சாமி நான் கிளம்புறேன் உன் நாடும் வேணா ஒன்றையும் வேணான்ட்டு விட்டு போன மாதிரியும் ஸோ சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, அதாவது ஜூன் மாதம் 1948 போகிறதா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 1947 குத்துட்டு போயிடுவாங்க ஆகஸ்ட் 15 போல் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டு சரிங்களா. ஏன் அதாவது லாஸ்ட் 2 டேஸாக வந்து நான் வீடியோ போடல, ஏன் அப்படின்னா ஒரு மன வருத்தம். என்ன மன வருத்தம்னா நான் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு கையில் எழுதி எடுத்து நம்ம போடுறோம். பட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸோ லாஸ்ட் அதாவது 6வது யூனிட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் நான் பார்க்குறேன் வெறும் 15 வியூஸு, ஒரு 14 வியூஸ் அப்படி தான் இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து மனசுக்கு ரொம்ப வந்து வருத்தத்தை கொடுத்துச்சு. நான் அதிகமாக எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் ஒரு 50 வியூஸ் போனவாவது ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா. அது கூட போகல அப்படின்னா வெறும் 4 மினிட்ஸ் தான் ஓடி இருந்தது சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துனங்கட்டு எனக்கு வந்து நம்ம ஏன் வீடியோ போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில குவஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ரொம்ப வந்து வருத்தத்துக்குள்ளாயிட்டேன் நான். ஸோ அதனால தான் வந்து சரி வேணாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 3 பேர், ஐ திங்க் பேர் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் சரிங்களா. ஒரு 3 பேர் என்ண பண்ணுங்கள், ஆனால் போடுங்கண்ணா நாங்கள் வெயிட்டிங்கண்ணா அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் வந்தது. ஸோ நம்மளே நம்பி இருக்கிறாங்க, ஒருத்தர் நம்பி இருந்தால் கூட அது பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு நினச்சி. ஸோ கட்டாயம் வந்து நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லா வீடியோவும் வரும். இந்த வீடியோ அதேமாதிரி இன்றைக்கி கரெக்டாக வந்து 6 மணிக்கு வந்து யூனிட் 8 கட்டாயம் வீடியோ அப்லோடு ஆகும் ஹிஸ்ட்ரி சரிங்களா. அதுவாட வந்து 12th ஹிஸ்ட்ரி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படக்கூடிய யூனிட் வந்து முடிவடைகிறது சரிங்களா. நான் அதை போட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.